மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ தான் காலைல எழுந்திரிச்சி ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ தான் கிளம்புறோம். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா அம்பாலா கேட்டுங்கிற ஊரில் இருக்கோம். இங்கேருந்து இன்றைக்கி நாங்கள் ரீச் ஆகிற டெஸ்டினேஷன் வந்து காஷ்மீர்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். போகிற வழியில் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறோம். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிட்டு கிளம்புறதுக்கு ஆண்டு வேலை எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ. போடா 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 முன்னாடி போடா, நிற்காத நிற்காத நிற்காத. இங்கே பாரு குறுக்கால வராமல் பாரு, சோப் சட்டை வரோம் போல. போடா 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 பையப்போ பையப்போ. என்ட சரசரம் பண்ணனே மாத்தாப்பம் பத்து போயிட்டாங்களா? போங்கடா போங்கடா போட 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 போட. இப்போ நாங்க வந்து அமிர்தர் ரெட்டியில இருக்கோம். இங்க இருந்து ரைட் சைடுல திரும்பி போனா பவான் கோட் வருது. நம்ம ஜம்மு இன்னும் ரொம்ப பக்கத்தில் போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஈவினிங்குள்ள ஜம்மு போயிடுவோம்னு நினைக்கும். ஓகே, நாங்கள் எங்களோட டெஸ்டினேஷன் போயிட்டு உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறோம். இல்லாட்டி கூட எங்கேயா நின்னோம்னா அங்கேருந்து வீடியோ அப்டேட் பண்ணுறோம். காஷ்மீருக்கு 200 கிலோமீட்டர் இருக்கு. அது இடையில நிப்பாட்டிடுவோம், ரொம்ப தாகமா இருக்கனால சரி சர்பத் குடிக்கலாம்னு சொல்லி நிப்பாட்டிருக்கோம். சர்பத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. போஞ்சி லெமன் ஜூஸ் அப்புறம் வந்து மின்ட்டு நம்ம பையா நேம் நேம் மித்ரபால் மித்ரபால் அச்சா நேம் அச்சா நேம்
வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. காஷ்மீரில் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போவுமே எங்களால் மண்டையே வெடிச்சிட மாதிரி இருக்குது வெயில் அடிக்கி. சகோ மிச்சம் சொல்லு சகோ. இப்போது வந்து காஷ்மீருக்குன்னு 200 கிலோமீட்டர் இருக்குது. அப்புறம் பதான்கோட்டுக்கு வந்து இன்னும் 60 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 60 to 80 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பதான்கோட்டு பார்டரு பஞ்சாப் பஞ்சாப் காஷ்மீருக்கும் பார்டரு. இதுக்கப்புறம் எத்தனை இடத்துல ஸ்டாப் பண்ணணும்னு தெரியல. மெதுவாகவே போக ஒன்றும் இல்லை. மூட்டை தூக்கி நிறைய போட்டு அனுப்பிவிட்டாரு. இங்க வந்து இறக்கிட்டு வந்து இந்த கடையில குடுத்துருக்காரு லெமன். இவர் தான் பாத்துக்கோங்க நம்ம தம்பி தான். சரி ஓகே, நாங்கள் வந்து ஜூஸ் குடிச்சு கண்டினியூ பண்ணுறோம். ஜூஸ் எல்லாத்தையும் கொடுத்து சொல்லியா சொல்லு பாய் தோ வரும். இவன் இன்னும் வரலையா? ஏதாவது சாம்பர் எடுத்து உள்ள போட்டுருவோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஜூஸ் குடிச்சு கண்டினியூ பண்ணுறோம். மீன் போட வரும். உள்ளே வந்துட்டோம். ஹிமாச்சல் பிரதேஷ்குள்ள பார்டர் தாண்டி இப்போ தான் உள்ளே வந்து நிற்கிறோம். இங்கே வண்டியை விட்டுருக்கோம். நான் அவங்க ரெண்டு பேரும் புல்லட் இன்னும் வரல. எங்கே போனாலும் இவன் படுத்துட்டு தான் அஃப்சல். இப்போ புலிசி வாங்கி சாப்பிட்டா இப்போ பாருங்க, எங்கே போனாலும் இங்கே வருங்க. நாங்கள் என்ன வரல, இன்னும் ரெண்டு பேரும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாய் ஏகோர்மே ஏகோர் குல்ஃபி எனக்கு ஒன்று தீன தீன ஒரு வணக்கம் பாய் ஓட் சார் ஓடிவாங்க आपका नाम क्या है भाई? नाम सरविन. सरविन कुशवाहा. आपका हिमाचल है? नहीं नहीं, यूपी. यूपी से. हम वरम अभी कंटिन्यू பண்றோம். அவங்களுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு இதா பத்த வைக்கறாங்க பாரு. ஏலி அவங்க வந்துட்டாங்க ரெண்டு பேரும். கிஷோர் வந்தா இருக்கிறான் பண்ண எடுக்கிறார். உள்ள இருந்து அங்கிருந்து மாறு. ஒரு தோ பிளேட் வச்சு சுட வச்சுட்டு இருக்காரு பண்ண. நாங்கள் முதலே சாப்பிட்டோம். ரெண்டாவது அங்கே வரவும் சொல்லியிருக்கிறேன். சொல்லிட்டேன் உனக்கு வேண்டாமா? ரைட்டு பாய் ஒரு தீம் கேட்டோம். ஆ ஓகே உனக்கு மேலே சார் அங்கே வந்து சாப்பிடுங்க. வச்சு சாப்பிடுங்க. ஆ அச்சா அச்சா சார் போடு சார். We'll be right back.
ஹாய் கைஸ், இப்போ டைம் வந்து 4:00 ஆச்சு. நம்ம இப்போது ஜம்மு காஷ்மீருக்குள்ளே என்ட்ராக போகிறோம். பார்டரில் இருக்கோம், ஜம்மு காஷ்மீர் பார்டரில் இருக்கோம். இங்கே வந்து ஆர்டிபிசிஆர் இருந்தால் தான் அலோவ் பண்ண வேண்டாங்க. ரேபிட் டெஸ்ட் இது, ரேபிட் டெஸ்ட் 10 minutes ரிசல்ட் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம எதிர்பாராத வருமா ரெண்டு நம்ம தமிழ் ஆக 4 பேர் மீட், 5 பேர் வந்திருந்தாங்க மீட் பண்ணோம். அதில் ஒருத்தர் வந்து ரைடிங் மாஸ்டர் சொல்லிட்டு பார்ட்டி ப்ரோ வந்து சென்ட் பண்ணி விட்டுருந்தாரு, சென்ட் ஆஃப் பண்ணியிருந்தார் அவரும். இன்னொருத்தர் வந்து யார் ப்ரோ? ரிஜே ஆட்டோ எக்ஸ்பர்ட், நம்ம விருதுநகர் இருக்காரு, மகாசிக்காரரு. ரெண்டு பேரும் பார்த்தோம். இப்போ 5 பேர் அவங்க வந்துருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. ரைடிங் மாஸ்டர் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து விஜய் ஆட்டோ எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் வாங்க போகணும்னு சொல்லிட்டு ஒன்று போல் அங்கே நாங்கள் 100 kilometers ஜம்முல தான் எடுத்துருப்போம். நாங்கள் லொக்கேஷன் ஜாயின் பண்ண, நீங்கள் வாங்க ப்ரோ அப்படின்னாங்க. சரி ஓகே, நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். டெஸ்ட் முடிச்சா ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். போகிற வழியில் பண்ணுறோம், என்ன அது ஏதாவது போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறோம். நம்ம அவங்க கூட தங்க முடியாது என்னங்கிறத பார்க்கலாம். தங்கணும்னா சேர்ந்து வீடியோ எடுக்கலாம். எடுத்து 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 ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்து தான் உள்ளே விட்றாங்க. நாங்களாம் எடுத்தாச்சு. இப்போ கிஷோர் கடைசியாக டெஸ்ட் எடுக்கிறான். நாங்கள் மொத்தம் 5 பேர் எடுத்தோம். 5 பேர் எடுத்தாச்சு. இப்போ கிஷோருக்கு மட்டும் தான் கடைசி எடுத்து, அவன் தான் எங்களுக்கு எழுதி கொடுத்தான். அதனால் வெயிட் பண்ணுறோம். அவனுக்கு தான் கொரோனா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். கொரோனா நெகட்டிவ் பாசிட்டிவா? மணாலி ப்ராப்ளம் மட்டும் ஓகே. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். கண்டினியூ காஷ்மீர் இல்லை, ஒரு குச்சி மாதிரி எடுத்து போட்டு குத்துனாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாம், நான் நிறைய எடுத்துருக்கிறேன். ஓகே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஜம்மு என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆனப்போ எங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவரோட வீடியோஸை வந்து நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் அவர் எங்கே பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. அவர் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ எதுவும் பார்க்காதனால அவருக்கு வந்துருக்கான்னு தெரியாது. யாருன்னு பாருங்கள் ப்ரோ. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவரை. ஆக்சுவலாக ஒரு மகிழ்ச்சியான சந்திப்புன்னு சொல்லலாம். அவர் கூட மொத்தம் 5 பேர் வந்திருக்காங்க. மொத்தம் 4 பேர் அங்கே உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. அவருக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சோ இல்லையோ, இவங்களை வந்து இந்த வியூவில் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ரெண்டாவது பேசிட்டு இருக்கும் ப்ரோ சொன்னார், நான் பைக் வாங்கும்போது நிறையா பைக் பார்த்தேன். அந்த வகையில் வந்து உங்கள் சேனலில் போட்ட ராயல் என்ஃபீல்டோட ரிவ்யூஸ் பார்த்தேன். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ராவல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய நேச்சர் ஆஃப் யூடியூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் அண்ட் கார்ஸை பற்றி ரிவ்யூஸ் கொடுக்குறது தான். ஸோ அதை பார்த்தா வாங்கினேன்னு சொன்னார். உண்மையிலே ட்ராவல் பண்ணது கூட எனக்கு அந்தளவுக்கு சந்தோஷம் கிடையாது. நம்ம சேனலில் பார்த்த ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் இவ்வளோ தூரம் வந்து உங்கள் வீடியோ பார்த்து இந்த பைக்கை வாங்கினேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் இந்த டியோ இவங்களாம் நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு ட்ரீமை இப்படியும் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இவங்க தான் வந்து இந்த டீம் தான் ஒரு பெரிய விஷயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இது 60 தான் போகும், எல்லாருக்குமே தெரியும். அதிகபட்சம் 90 ஓட்டலாம், பட் ரொம்ப நேரம் ஓட்ட முடியாது. 20-30 kilometers வேணால் ஸ்ட்ரெச் வேணால் பண்ணலாம். அதை எடுத்துகிட்டு அப் அண்ட் டவுன் 8500 9000 kilometers போகலாம். வந்திருக்காங்கன்னா வேறு லெவலு. சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லே இவங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட், 3 வந்து நியூமரிக்கு, ஜே ஆட்டோ எக்ஸ்பர்ட், சரிங்களா? பாருங்கள், ஆல் தி பெஸ்ட். அவரும் வந்திருக்காரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து தமிழ்காரங்களை பாக்குறதே பெரிய விஷயம். அதுவும் நம்ம யூடியூப்பில் நம்ம பார்த்த ஆளுங்க இங்கே நேரில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று அந்த வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். ஃபஸ்ட்டே முன்னாள் நைட்டு தூங்காமல் எங்கள் டார்ச்சர் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அதை சொல்லி ஆகணும். நீங்கள் வரீங்கன்னு தெரியும், எங்கள் குரூப்பில் காயில் நான் போட்டிருந்தாரு. கண்டிப்பாக மீட் பண்ணுவோன்னு தெரியும், ஆனால் எப்போ இங்கே போகணும்னு தெரியும். ஆக்சுவலாக அவர் எங்ககிட்ட உங்களும் சொல்லலை, 4 பேர் வராங்க சத்தியமங்கலத்துல வந்து வராங்கன்னு சொல்லியிருந்தாரு. யாரும் தெரியாது சொல்லலை, இவரை மட்டும் தான் சொல்லியிருந்தாரு. இவர் மட்டும் சொல்லியிருந்தாரு, டெல்லியில் ஜாயின் பண்ணிக்க தான் சொல்லியிருந்தாரு இல்லைங்களா? கடைசி எங்களுக்கு பிளான் மாறிடுச்சு. அவர் மட்டும் சொல்லியிருந்தாரு நீங்களாம் வரீங்கன்னு எங்களுக்கு தெரியவே செய்யாது. அதுவும் அவர் நீங்களாம் வரீங்கன்னு தெரியவே செய்யாது. எங்களுக்குலாம் சர்ப்ரைஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நீங்கள் வராங்கன்னு தெரியாதா? தெரியாது. நீங்கள் இவங்க கூட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு எதுவுமே தெரியாது. நீங்கள் 4 ரைடர் வர்றாங்க, கூட ஜாயின் பண்ணுறீங்க, அதில் வரீங்கன்னு அவருக்கு தெரியும். நாங்கள் அவ்வளோதான். சூப்பர். எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், அப்படி இப்படி தான். லெமன் சிட்டி என்னன்னு கேட்டால் நம்ம உலந்து எலுமிச்சு அதிக விளையுமே. இப்போ எல்லாத்தையும் பார்த்து நம்ம நமக்கு ரொம்ப
ஜூஸ்லாம் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம அப்படியே போவோம். எல்லாரும் சேர்ந்து ரைட் பண்ண போறேன். லெமன் இருக்கு. நமக்கு என்ன நேரம் தெரியல. இப்போ அவங்களெல்லாம் மீட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம். தம்பி வண்டியில் வந்து ஒரு வெல்டிங் வச்ச இடத்துல ஒரு வெல்டிங் வந்து உருவிருச்சு. திருப்பி வந்து வெல்டிங் வைக்க கடைக்கு வந்திருக்கோம். அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு 5 கிலோமீட்டர் தம்பிக்கு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வெல்டிங் போயிட்டுருந்தேன், வெல்டிங் வைக்கணும் தான். திருப்பி நம்ம வெல்டிங் வைக்க கடைக்கு வந்திருக்கோம். ஜம்மு காஷ்மீர் உள்ளே வந்த உடனே முதல் வேலை தம்பி வண்டி வெல்டிங் தான். ஓகே, வெல்டிங் வைக்க இப்போ எல்லாத்தையும் பேக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டுருக்காரு. அவர் பேக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெல்டிங் வச்சு தரேன்ட்டாரு. வெல்டிங் வச்சுட்டு நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். வேறு எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் சொல்கிறோம் நாங்கள். இப்போ நம்ம வந்து தம்பியோட பைக் வெல்டிங் வச்சாச்சு. இங்கே நம்மளுக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிடச்சிருக்காரு. மை நேம் இஸ் ராகுல், ராகுல் வர்மா, ஐ அம் ஃப்ரம் ஜம்மு. நமக்கு ரொம்ப நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காரு. இங்கே உள்ள ரூட் எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. எங்கெங்கே எப்படி போனோம் நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. நமக்கு நியூ நம்ம இங்கே வந்து புதுசாக வந்திருக்கோம். நம்ம நியூ டு ஜம்மு. ஸோ ஐ வில் டெல் சம் ரூட்ஸ் ஃபார் அஸ். ரொம்ப தேங்க்ஸ்யா. இப்போ வந்து தம்பிக்கு வெல்டி வச்சு தம்பி அங்கேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த கடையில் தான் நாங்கள் வெல்டி வச்சோம். அவங்க வந்து எதுவும் சார்ஜ் பண்ணலை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. இந்த இடத்துல வந்து வெல்டிங் வச்சு வச்சுருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெல்டிங் வச்சாங்க. இங்கே தான் நாங்கள் வெல்டிங் அடித்தோம். அவங்க எதுவும் அந்த சார்ஜும் வாங்க. இவர் தான் ஸ்டாப் பண்ணார் பாரு. அவர் மெமரி ஃபியர் டேக்கிங் எவ்ரி ஒன். அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து வெல்டிங் அடித்தாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டோம். வந்து எல்லாத்தையும் எடுத்து டைப் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். இங்கேருந்து உதம்பூர் வந்து 2 hours ட்ராவல் டைம், 2 hours ட்ராவல் இருக்குது உதம்பூர் போகிறதுக்கு. நெட்ஒர்க் கவர்ஜ் எந்த சிம்லையும் கிடைக்கல. நம்ம பிஎஸ்என்எல் சிம் ஒன்று போஸ்ட்பீட் வாங்கி வச்சுருக்கனால அதெல்லாம் போட்டு இருக்கோம். இந்த வீடியோலாம் எப்படி அப்லோட் பண்ண போகிறோம்னு தெரியல. எங்கேயாவது ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே வைஃபை இருந்துச்சு, அங்கே அப்லோட் பண்ணலாம். பார்ப்போம் இப்படி கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம்தான். தேங்க்யூ.